சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் குண்டும் குழியுமாக சாலைகளில் தேங்கிய மழைநீரில் செல்ல முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலைகள் முறையாக செப்பினப்படாததால் திருவற்றியூர் பகுதியிலிருந்து தண்டையார்பேட்டை வழியாக பாரிமுனை செல்லும் பொதுமக்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலைகளில் பயணிக்கும் போது கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன. உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு மழைநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்றும் சாலைகளை செப்பனிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான வண்டலூர், பெருங்களத்தூர், முடிச்சூர், தாம்பரம், சேலையூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கீழம்பாக்கத்தில் 32.4 மில்லிமீட்டர் மழையும் செய்யூரில் 15 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பொன்னேரி அருகே காட்டாவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் சிறுமலைக்கே தண்ணீர் உள்ளே வருவதாக மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் எந்நேரமும் மேற்கூரை இடிந்து விழும் சூழல் உள்ளதால் பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளியிலிருந்து அழைத்து செல்கின்றனர். மேலும் வகுப்பில் நடத்த முடியாமல் ஆசிரியர்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரமன்ற கூட்டத்தில் சுயேட்சை உறுப்பினர் மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ்பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 13வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஸ்னேகா தன்னுடைய கணவர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு தாக்குதல் நடந்ததாக கூறி அதற்கு காரணமானவர்களை உரிமையில் பேசினார். உறுப்பினர் சேகர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி பேசியதால் 23வது வார்டு உறுப்பினர் புவனேஸ்வரி குறுக்கிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து இருவரும் உரிமையில் பேசினர். கூட்டம் முடிந்த பின்னரும் உறுப்பினர்களிடையே காரசார வாக்குவாதம் நடைபெற்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த நகர காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் கூட்ட அரங்கத்திற்கு வந்து இருதரப்பையும் சமாதானப்படுத்தி சமரசம் செய்தாா்.